ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு சுஜீஸ் கிச்சன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ, ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நேற்றுக்கு வந்து நான் ஐக்கியா டூர் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய ரெக்வஸ்ட் வந்து எனக்கு ஒரு வீடியோ, நிறைய பேர் வந்து நான் என்னோடய குக்வேர் கலெக்ஷன்ஸ் போட்டதுக்கப்புறமா ஐக்கியா டூர் போஸ்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் நான் ஷாப்பிங் போனப்போ அந்த வீடியோ உங்களுக்காண்டி எடுத்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய நல்ல கமெண்ட்ஸ் வந்தது, தேங்க்ஸ் எல்லாருக்குமே. ஸோ இன்னைக்கு நான் என்ன காட்ட போகிறேன் அப்படின்னா, ஐக்கியாவிலேருந்து நான் என்ன திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஸோ சின்ன சின்ன திங்ஸ் நான் வாங்கியிருக்கேன் கிச்சனுக்கு, கொஞ்சம் கிளாஸ் வேர்ஸ், செராமிக் வேர்ஸ் இதெல்லாம் வாங்கியிருக்கேன். அது எல்லாமே என்னென்ன நான் வாங்கியிருக்கேன், எந்த பர்பஸ்க்காண்டி நான் அதை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டுறேன். ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபியூச்சரில் நம்ம இதே மாதிரி நிறைய ஷாப்பிங் ஹால் வீடியோஸ்லாம் பார்க்கலாம். இப்போ நான் என்னென்ன திங்ஸ்லாம் ஐக்கியாவிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி ஒன் பை ஒன் நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக ஒன்று நான் சொல்லிடுறேன், இன்றைக்கி யூரோஸோட மதிப்பு இந்தியன் ருபீஸில் பார்த்தீங்கன்னா 80 ரூபீஸ் வருது ஒரு யூரோ. ஸோ நீங்களாம் கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நான் எல்லாமே யூரோஸில் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட்டாக இந்த ரெண்டு பவுல் நான் வாங்கியிருக்கேன். இது நீங்கள் வீடியோலே பார்த்துருப்பீங்க, ஷாப்பிங் வீடியோலே. ரொம்ப அழகாக இருந்தது இந்த பவுல். இது வந்து செராமிக் மெட்டீரியல். ஈச்சோட ப்ரைஸ் வந்து 1.5 யூரோஸ் வருது. அடுத்ததை வந்து இந்த பவுல் நான் வாங்கியிருக்கேன். இது கொஞ்சம் மீடியம் சைஸ் பவுல். வெளியில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. சீரியல் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காண்டி நான் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து 2.25 யூரோஸ். இதுவுமே வந்து நம்ம மைக்ரோவேவ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். செராமிக் பவுல் தான். அடுத்ததாக இந்த பவுல் வாங்கியிருக்கேன். நான் வாங்கியிருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய சைஸ் இந்த பவுல் தான். இது வெளியில் ஃபுல்லாக பாருங்கள், நம்ம இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. தொட்டு பார்த்தோனால இந்த டிசைன்ஸை ஃபீல் பண்ண முடியுது. அழகாக இருந்துச்சு கலரும். ஸோ அதனால் நான் இது வாங்கினேன். நல்ல பெரிய சைஸ். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2.75 யூரோஸ். அடுத்ததாக இந்த கப் செட் வாங்கியிருக்கேன். ரொம்ப சின்ன கப் இது, பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருந்தது. அளவான குவான்டிட்டியில் நம்ம காஃபி டீ இதில் சர்வ் பண்ணலாம். கெஸ்ட் யாரும் வந்தாங்கன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி சர்வ் பண்ணலாம். 4 பீஸ் வருது இதில். கிளாஸ் மெட்டீரியல் தான் இது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1.75 யூரோஸ். டீ காஃபி கம்மியாக குடிக்கிறவங்களுக்கு இதில் கொடுத்தா கொஞ்சம் நம்மளுக்கு கரெக்டான சைஸாக இருக்கும். அடுத்ததான் இந்த கிளாஸஸ்லாம் நான் வாங்கியிருக்கேன். இந்த கிளாஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆஃபரில் இருந்துச்சு நான் கடையில் காட்டினப்பவே. இதில் வந்து நான் ஒன்று வாங்கியிருக்கேன். டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு, அந்த கொக்கு டிசைனோடு இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 0.75 சென்ட்ஸ் தான் இது. இது வந்து ஒரு யூரோ கிட்ட வரும். இதில் வந்து நான் ரெண்டு வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து ப்ளூ பிரிண்ட் மாதிரி, ஒன்று வந்து பிங்கில் பிரிண்ட் பண்ண மாதிரி நான் வாங்கியிருக்கேன். இந்த 3 கிளாஸ் வந்து நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு, அதுக்கப்புறமா ஏதாவது ஜூஸ் இந்த மாதிரி சர்வ் பண்ணுறதுக்கு இதில் பண்ணிக்கலாம். அடுத்ததான் இந்த கண்டெய்னர் நான் வாங்கியிருக்கேன். இது நீங்கள் கடையில் நான் காட்டினப்பே பார்த்துருப்பீங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இந்த கண்டெய்னர். நல்ல ஹெவியாகவும் இருக்குது, நம்ம பிடிச்சி தூக்குறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி. வெளியில் வந்து ரஃப்பான சர்ஃபேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அதே மாதிரி மூடியிலையும் பார்த்தீங்கன்னா உள்ளே என்ன வச்சுருக்கோன்னு தெரிகிற மாதிரி ஒரு கிளாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3 யூரோஸ் ஒரு பீஸு. இதில் வந்து நான் நெய் காய்ச்சி வைக்கிறதுக்காண்டி வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட 1.5 லிட்டர் வரைக்கும் இதில் பிடிக்கும். நல்ல பெருசு தான் இது. ஆல்ரெடி நான் வந்து பல்சஸ் இதெல்லாம் வந்து வேறு இதில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நெய்க்காண்டி தான் இந்த கண்டெய்னர் நான் வாங்கியிருக்கேன். இது பாருங்கள், இது வந்து கிளாஸ் ஜார் மாதிரி, ரொம்ப அழகாக இருந்துச்சு இதோட ஷேப்பு. நம்ம பால் இல்லாட்டி ஜூஸ் அந்த மாதிரி சர்வ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1.5 யூரோஸ். நம்ம ஏதாவது தண்ணி ஜூஸ் அந்த மாதிரி எது சர்வ் பண்ணுறதுக்காக தான் இதில் பண்ணலாம். 1 லிட்டர் வரைக்கும் இதில் உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்ததாக இந்த கண்டெய்னர் ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு லிட்டோடு வர மாதிரி, இந்த மாதிரி லிட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பால் அந்த மாதிரி ஐட்டம்லாம் இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. இதுவும் வந்து 1.5 லிட்டர்ஸ் வரைக்கும் பிடிக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 5 யூரோஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கண்டெய்னர். நான் ஏற்கனவே இது மாதிரி ஒன்று வச்சுருந்தேன். அது வந்து ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தனால அதை டிஸ்போஸ் பண்ணிட்டு இப்போ புதுசு ஒன்று நான் வாங்கியிருக்கேன். இது ரொம்ப நல்லா யூஸ் ஆகுது ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு. அடுத்ததான் இந்த கண்டெய்னர் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி. இது மாதிரியும் நான் ஆல்ரெடி ஒன்று வச்சுருக்கேன். நான் அப்போ வாங்கினப்போ ஸ்டாக் இதில் இல்லை. ஸோ இப்போ இருந்தனால நான் இன்னொன்று ஒன்று அடிஷ்னலாக வாங்கியிருக்கேன். இதோட லிட் பாருங்கள், பேம்பூவில் கொடுத்துருக்காங்க. ஏர்டைட் கண்டெய்னர் தான் அது. கிளாஸ் மெட்டீரியல் கீழே உங்களுக்கு அந்த பாட்டம். இதோட ப்ரைஸ் வந்து 2 யூரோஸ் வரும். ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஸ்டோரிங் பர்பஸ்க்காண்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நான் இந்த மாதிரி மஃபிங்ஸ் ட்ரே வாங்கியிருக்கேன். 12 மஃபிங்ஸ் இதில் நம்ம பண்ணலாம். இது மேலே வந்து இந்த மாதிரி ஒயிட்லையும், கீழே வந்து இந்த மாதிரி பிளாக்ல இருக்குது. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஏற்கனவே என்கிட்ட பார்த்தீங்கன்னா இதிலே சின்ன சைஸ் ஒன்று இருக்குது. ஆல்ரெடி நான் மஃபிங்ஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். 6 மஃபிங்ஸ் மட்டும்தான் அதில் பண்ண முடியும். ஸோ அதனால் பெருசு தேவைப்பட்டது. அதனால் இந்த 12 பீஸ் இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து 5 யூரோஸ்.
அடுத்ததாக பாருங்கள், இந்த ஸ்பேச்சுலா வாங்கியிருக்கேன், சிலிக்கான் ஸ்பேச்சுலா. இது நம்ம இந்த கேக்லாம் பண்ணுறப்போ மிக்ஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப சீப் தான், இதோட ப்ரைஸ் வந்து 50 சென்ட்ஸ் தான், ரொம்ப சீப். இது நல்ல யூஸ் ஆகும் நம்ம பேக்கிங் பர்பஸ்க்கு. அடுத்தது இந்த சின்ன சைஸ் சாப்பிங் போர்டு வாங்கியிருக்கேன். எங்கிட்ட இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் பெரிய சைஸில் தான் இருக்குது. கம்மியான குவான்டிட்டி வெட்ட தேவைப்படுறப்போ நம்ம பெருசு எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்த சின்னதை பார்த்துனே வாங்கியிருக்கேன். ரொம்ப நல்ல குவாலிட்டியான உட்டில் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 3 யூரோஸ். ஏதாவது ஒரு வெங்காயம் இல்லாட்டி கொஞ்சமாக மட்டும்தான் நம்ம வெட்டுறதுக்கு தேவைப்படுது அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கு ஹேண்டிலோடு. அடுத்ததான் இந்த ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் நான் வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் நல்லா டாலாக ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. இது வந்து ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக், நல்லா ஏர்டைட் கண்டெய்னர் தான் இது. ஏதாவது கம்மியான மாவு இருக்கிறப்போ ஸ்டோர் பண்ணுறதுக்கு, இல்லாட்டி ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணுறப்போ ஸ்டோர் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறக்காண்டி வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா லிட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சின்ன ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். மைக்ரோவேவில் யூஸ் பண்ணுறப்போ வைக்கிறதுக்காண்டி, இந்த ஸ்டீம் வெளியில் போகிறதுக்காண்டி ஆப்ஷன் அது. ரொம்ப நல்லா இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 3.75 யூரோஸ். அடுத்ததாக இந்த டாய்லெட் ப்ரெஷ் ஒன்று வாங்கியிருக்கேன். இது கொஞ்சம் ஆஃபரில் இருந்துச்சு, எக்ஸ்ட்ரா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இதை நான் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 75 சென்ட்ஸ் தான். நல்லா இருக்குது, நல்ல குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. ஸோ அதனால் இது ஒன்று வாங்கியிருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் டிஃபால்ட்டாக நிறையா யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் பேக்ஸ் தான், ஜிப்லாக் பேக்ஸ். இது எப்போ நான் ஐக்கியா போனாலும் வாங்கிட்டு வந்துடுவேன். ரெண்டு சைஸில் நான் வாங்கியிருக்கேன். அந்த பெருசுலையுமே உங்களுக்கு ரெண்டு சைஸ் இருக்கும், சின்னதுலேயும் உங்களுக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்கும். சின்னதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2.75 யூரோஸ், பெருசோட சைஸ் வந்து 3 யூரோஸ். இது ரெண்டுமே நான் எப்பயுமே வாங்குகிற ஒரு இது. நான் வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணுறப்பே காட்டியிருப்பேன் உங்களுக்கு, இதுலேயும் நான் ஸ்டோர் பண்ணுவேன். அடுத்ததாக பாருங்கள், இந்த கிச்சன் டவல் வாங்கியிருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும், சீப்பும் கூட, நல்ல குவாலிட்டியான காட்டன் மெட்டீரியல். இது சைஸும் பார்த்திங்கன்னா நல்ல பெருசு பாருங்கள், நல்ல பெருசாக இருக்குது. நம்ம ஃபேஸ் டவலை கூட யூஸ் பண்ணலாம், அந்தளவுக்கு பெருசாக இருக்குது. நல்ல சாஃப்டான மெட்டீரியலும் கூட. ஸோ அதனால் இதில் வந்து 2 பீஸ் நான் வாங்கியிருக்கேன் கிச்சன் டவலாக யூஸ் பண்ணுறதுக்காண்டி. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஈச் வந்து 75 சென்ட்ஸ் தான். அடுத்ததான் இந்த பிளேஸ்மெண்ட் நான் வாங்கியிருக்கேன். இதுவும் இந்த மாதிரி நிறையா மாடல்ஸ் உங்களுக்கு அங்கே கிடைக்கும் ஐக்கியாவில். இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பாச கலர், இது ரொம்ப நல்லா இருந்துச்சு கலர் பார்க்குறதுக்கு. மெட்டீரியலும் நல்லா இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 1 யூரோ தான். இதில் நிறைய மாடல்ஸும் இருக்குது, கலர்ஸும் இருக்குது, உங்களுக்கு ஷேப்ஸும் ஓவல் ஷேப்லெலாம் கிடைக்கும். இப்போ கிச்சனுக்கு நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அடுத்ததாக வீட்டுக்கு நான் என்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ கொலாஷ் நான் வாங்கியிருக்கேன், சின்ன சைஸில். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 5.75 யூரோஸ். ரொம்ப நல்லா இருந்தது, அதனால் இதில் வந்து ஒரு பீஸ் மட்டும் நான் வாங்கியிருக்கேன். அடுத்ததாக இந்த ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் நான் வாங்கியிருக்கேன். பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. லிவிங் ரூமில் இல்லாட்டி பெட்ரூமில் இது வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இது வாங்கியிருக்கேன். நல்ல பெரிய சைஸ் தான் இது. கார்ட்போர்டில் கொடுத்துருக்காங்க, பின்னால் வந்து உங்களுக்கு ஹேங் பண்ணுற மாதிரி ஒரு ஹூக்கும் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 10 யூரோஸ். அடுத்ததாக இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ்லாம் நம்ம நிறையா பார்த்தோம் இல்லையா ஷாப்பிங் வீலாகில், அதுலேருந்து இந்த 2 ஃப்ளவர் மட்டும் நான் வாங்கியிருக்கேன். எங்கிட்ட ஒரு ஃப்ளவர் வாஷ் ஆல்ரெடி இருக்குது, அதில் வந்து இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து 50 சென்ட்ஸ் தான் ஈச்சு. ரொம்ப சீப்பு, பார்க்குறதுக்கும் அழகாக இருந்தது. அடுத்ததாக இந்த டவல் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து பாத் டவல், நல்ல பெரிய டவல் இது. ஆக்சுவலாக ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்த மாதிரி கேமோஃப்ளோஜ் மெட்டீரியல் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இது நான் ஃபஸ்ட் டைமாக இந்த டவல் இந்த மெட்டீரியலை நான் பார்த்தனால வாங்கிட்டேன் அவருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது இந்த டவல். மெட்டீரியலுமே பார்த்திங்கன்னா பயங்கர சாஃப்டாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 6 யூரோஸ். அடுத்ததாக 2 சின்ன டவல் நான் வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து ரொம்ப சின்னது, இன்னொன்று வந்து கொஞ்சம் அதை விட பெருசு. சின்னதோட விலை பார்த்திங்கன்னா 75 சென்ட்ஸ் தான், பெருசு வந்து 1.25 யூரோஸ். ஸோ இது ரெண்டுமே நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்போ யூஸ் பண்ணுறதுக்காண்டி ஹேண்டியாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்ததாக இந்த த்ரோ வாங்கியிருக்கேன். த்ரோ அப்படின்னா ஜஸ்ட் ஒரு போர்வை மாதிரி தான் அது. நல்ல சாஃப்டான மெட்டீரியல் உங்களுக்கு இருக்கும். இந்த லைட் குளிர் இருக்கிற டைம்லலாம் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒருத்தர் வந்து இது தாராளமாக போத்திக்கலாம், அந்தளவுக்கு பெருசாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 11 யூரோஸ். அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து நான் ஒரு ரியல் பிளான்ட் வாங்கியிருக்கேன். இது வந்து இன்டோர் பிளான்ட் தான், அதாவது நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது இந்த பிளான்ட், பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட நம்மளோட வாழை இலை மாதிரியே இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 10 யூரோஸ். ஸோ இவ்வளோதான் என்னோட ஐக்கியா ஷாப்பிங் ஹால். நான் இந்த திங்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஐக்கியாவிலேருந்து. ஹோப் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் ஐக்கியா இருக்கிற கண்ட்ரியில் இருந்தீங்கன்னா
கண்டிப்பாக போய் வாங்கி பாருங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு எல்லா திங்ஸுமே. இன்னைக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ப்ரைஸ் எல்லாமே யூரோஸ்ல தான் சொல்லியிருக்கேன். உண்மையிலே உங்களுக்கு வந்து இதோட இந்தியன் ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும், எவ்வளோ இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து யூரோஸை இந்தியன் ருபீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய ஷாப்பிங் ஹால் வீடியோஸ் உங்களுக்கு ஃபியூச்சரில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, அதே மாதிரி உங்களோட கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணிக்கோங்க. என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சைடில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ரெகுலர் அப்டேட்ஸ்க்காண்டி. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சீக்கிரமே உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜீஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.